அந்த ஐ டிட் எக்ஸ்பெக்ட், இது வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் லெட் அஸ் ஸ்பீக். அம்மா நமஸ்காரம், எப்படி இருக்கீங்கம்மா? ரொம்ப நல்லா இருக்கேன் அர்ச்சனா அவர்களே, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேம்மா, ரொம்ப நன்றி. இங்க இருக்கவங்க எல்லாரும் ஒரு பெரிய காய் தட்டலோட அம்மா காய் சொல்லிடலாமா? ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் என்னோட கனிவு அன்பார்ந்த வணக்கங்கள். அம்மா உங்க விஜு குட்டி பத்தி சொல்லுங்க, ரொம்ப சேட்டை பண்ணுவாரா, சமத்தான பிள்ளையா? விஜுவை பத்தி சொல்லணும்னா ஒரு சின்னதா ஒரு பாடல் மூலமா சொல்லலாமா? நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம், நான் பெற்ற செல்வம். அம்மா நீங்க அவரை இப்போ இங்க மேடைக்காக விஜுன்னு கூப்பிடுறீங்க, ஆனா எங்களுக்கு தெரியுமே நீங்க அவரை விஜுன்னு கூப்பிட மாட்டீங்க, என்னன்னு கூப்பிடுவீங்க? மீண்டும் ஒரு பெரிய பெரிய நன்றி. அவ்வளவு அழகாக இன்னைக்கு நம்ம விஜய் பிரகாஷ் அவர்களுக்காக இந்த விஷ் கொடுக்க வந்திருக்கீங்க. அண்ட் ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் யூ விபி சார், ஒரு நாலு வரிகள் அம்மாக்காக நீங்க இங்க பாடணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ப்ளீஸ் நான் இங்க வந்து பாடுறேன். I'll feel I'm closer to her. ஒரு மரியாதை இருக்கு, அந்த இடம் அந்த மாதிரி ஒரு இடம், அதனால சார் அப்படின்னு. சைந்தவி நீ என்னோட செல்ல குழந்தை. உங்க குரல்ல நான் நினைக்கிறேன் தேனை வச்சுட்டு இருக்க போல இருக்கு, அவ்வளவு இனிமையான குரல், அவ்வளவு குழந்தையான முகம். தேங்க்யூ. நீங்க சொல்லுங்க, முதல் முதல்ல விபி சார் வந்து உங்ககிட்ட எனக்கு பாடணும் அப்படின்னு சொன்னாரு, பாடினாரு, அந்த முதல் மெமரி எல்லாம் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? முதல்ல இருந்து இந்த பாட்டு பாடினா எங்க வீட்டுல அதுக்கு சொரத்தை பிடிச்சிருவான், உடனே கீழே அப்படியே சொரத்தை பிடிச்சிருவான். அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது, எனக்கும் எங்க ஆத்துக்காரருக்கும் தெரிஞ்சது, அவனுக்கு அவனுக்குள்ள ஏதோ ஒரு பாட்டு சம்பந்தமான ஒரு விஷயம் இருக்குன்னு. அப்புறம் எங்க மாமனார்கிட்டயே அவன் வந்து தசம் விஜயதசமி அன்னைக்கு
நாங்க ப்ராப்பரா அவனுக்கு ஆரம்பம் பண்ணினோம். அப்புறம் கடவுளோட கிருப்பையால முதல் பாட்டே அவன் பாடி சின்ன டம்ளர் லம்போதர லக்குமிக்கிற பாட்டி, அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் அவன் பாடி அந்த டம்ளர் வாங்கினான். இன்னைக்கு அந்த பகவான் அனுகிரகத்தால நிறைய வாங்கியாச்சு. அவன் கடவுள் அனுகிரகத்தால நன்னா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த இந்த குட்டீஸ் எல்லாம் எவ்வளவு நல்லா பாடுறா இந்த சரிகமப்பால, ஒரு குட்டியை விட இன்னொரு குட்டி நல்லா பாடுறது, எல்லாருக்கும் கண்ணு மணிய வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்க எல்லா கண்மணிக்கு பாடுறது ஓகே, உங்க கண்மணிக்காக ஒரு கோல்டன் பாடிடலாமா? நீங்க சொன்னீங்கல்லமா டம்ளர் வாங்கிட்டு வந்தாரு, எக்கச்சக்கமான விருதுகள் வாங்கினாருன்னு. ஆனா இந்த மேடையில உங்களுடைய கண்மணி தான் உலகத்திலேயே மிகப்பெரிய விருதாக இருக்கும். அந்த விருது நீங்க கொடுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். நீங்க பாட ஆரம்பிங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க கூட பாடுறோம். கண்ணுமணியே விஜி குட்டி கலக்கு புட்டே நீ, தொக்க வைக்கும் பாட்ட பாடி மயக்கு புட்டே நீ, நாட்டம் போடு ஏட்ட போடு சந்தோஷமே சரிகமப்பா. இது கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ ஜி தமிழ், எப் தேங்க்யூ ஜி தமிழ். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு ஸ்பெஷல், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அதை விட ஸ்பெஷலா இருக்கும். ஸோ வி லிவ் ஃபார் தீஸ் மொமெண்ட்ஸ். அண்ட் ஃபார் மீ, நான் எப்பவுமே சொல்லுவேன், என்னோட வாழ்க்கையில வந்து 3 most important பீப்புள் ஆர் தேர். ஒன்று வந்து அம்மா, ஷீஸ் மை ப்ரேயர். இன்னொன்று வந்து என்னோட ஒய்ஃப், ஷீஸ் மை ஸ்ட்ரென்த். இன்னொன்று வந்து என்னோட டாட்டர், ஷீஸ் மை பர்பஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் மை லைஃப் இஸ். ஆஸ் ஸ்ரீனி சார் சேட், யூனோ, பிள்ளைங்க வந்து நல்லா இருக்கணுங்கிறது ஒரே ஒரு தாட் ரன்ஸ் இன் தேர் மைண்ட். தேங்க்யூ அம்மா. உங்க சார்பா இந்த விருது அவர் கையில கொடுத்துறமா, ஷோகேஸ்ல எல்லா விருதோட சேர்ந்து இந்த விருது இருக்க போகுது சார். எல்லா தாயோடைய ஒரே கனவு தன்னுடைய பிள்ளை அங்க இருக்கணும் அப்படின்னா அந்த பிள்ளை மீண்டும் மீண்டும் அதை பண்ணிட்டே இருக்கீங்க. தலைவா, உங்களுடைய இந்த ஸ்வாக் எல்லாம் எங்க வருதுன்னு இப்ப பார்த்தோம். மீண்டும் எங்கள் மறுமாத நன்றிகள். தேங்க்யூ சோ மச். And that's a special dedication from us to you. Thank you, Archana. Thank you. Thanks to the team. Thank you. KG Branded Tiles வழங்கும் என்று அன்புடன் அப்படின இந்த டெடிகேஷன் ரவுண்ட்ல அடுத்தபடியாக அழகு பொம்மை எங்க பாபி டால் சஞ்சனா இந்த மேடையில வர போறாங்க. Let's welcome Sanjana. கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா. என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. நான் உங்களுக்காக டெடிகேட் பண்றேன்.
குழந்தை தன்னுடைய கண்ணீரை தன்னுடைய சிரிப்புக்கு பின்னாடி ஒளிக்கிறது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இது என்ன காரணம் நான் கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும். இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு சூஸ் பண்ணியிருந்தாங்க, விச் வாஸ் ஸ்ட்ரகிளிங் வித் தட் சாங். ஸோ நேற்றுக்கு நைட்டு இந்த பாட்டை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி இன்னைக்கு உங்கள் முன்னாடி இந்த குழந்தை இந்த பாட்டை பாடுறாங்க. இவள் எந்த பாட்டுக்கும் ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டா, அது நான் ஐ ரெஃப்யூஸ் டு பிலீவ். நீ எந்த பாட்டுக்கு நீ ஸ்ட்ரகிளே பண்ண மாட்டா. தேங்க் யூ சார். டவுட்டே கிடையாது எனக்கு. என்ன பாட்டு அது? நானே வருகிறேன். சும்மா பாட நாலு வரி. அந்த பாட்டு வந்து மறுபடியும் நீ வந்து சூப்பராக கத்துண்டு ஆர்கெஸ்ட்ராவும் அவங்களோட சேர்ந்து நீ ரிஹர்சல்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு நாள் நீ பாடுற இந்த ஸ்டேஜில். ஓகே, ரொம்ப கஷ்டமான பாட்டு அது. உனக்கு எல்லாமே ஈஸியாக வருது. உனக்கு நீ வந்து ஸ்டாண்டிங் நோட்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாத உனக்கு ரொம்ப கஷ்டம் தெரியும். உனக்கு கற்றுக்கலாம், நீ கற்றுக்கோ. ஓகே, நீ கற்றுக்காம எப்படி பாடுறியா? அதுதான் உண்மையா? Yes sir. Wow. Beautiful, beautiful. Thank you sir. She is very matured. இப்போ எத்தனாவது கிளாஸ்ல இருக்க? 6th standard. 6th. நீ actually காலேஜ் முடிச்சிட்டு அப்புறமா ஸ்கூலுக்கு வந்திருக்க இல்ல நீ? நான் மேல உனக்கு பிரகா சஞ்சனான்னு சொல்லிட்டு பேரை மாத்தி வைக்கலாம்னு இருக்கேன் நானு. இன்ன சங்கதியெல்லாம் நீ புரிஞ்சுக்காமே எப்படி இப்படி நீ ஈஸியாக அனாயாசமாக பாடுறனே எனக்கு ரிஹர்சல். எனக்கு சத்தியமாக எனக்கு சங்கதியே வரல. ஓகே, அப்புறம் எப்போ வந்தது? அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது ரெண்டு பர்ஃபார்மன்ஸ் பாடும்போது என்ன பண்ண போகிற நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போகுதுன்னே தெரியல. அப்படி இருக்கு, வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போகிறதுன்னு அவன் நினச்சி கவலைப்பட்டாலாம் அங்கே உட்காந்துல. அதுக்கு அவர் தான் ஸ்னேகம் தான் அதுக்கு ஏதாவது சொல்லணும். சொல்லுமா சொல்லுமா. உண்மையிலே நீங்கள் சொல்லும்போது ஏதோ குழந்தைய கொண்டாந்து நிற்க வச்சுருக்கான்னு பார்த்தேன். அது அழகான அணுகுண்டாக இருக்காது. ஒரு 60 வயசில் சொல்ல வேண்டிய வார்த்தையை ஏன் பேபி இப்படி? அது பாடி லாங்குவேஜ் பாத்தீங்களா? என் வாழ்க்கை எங்க போகுதுன்னே தெரியல. பக்கத்துல நான் ஒரு ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டுக்கு ஒரு கை. சூப்பர்மா. இந்த டாடியோட ட்ரைனிங் என்ன நடக்குதுன்னு தெரியல, அவரையும் நம்ம கேட்டுப்போம். பட் டாடி சார் கொஞ்சம் மேடைக்கு வாங்க. அவ குழந்தைல இருந்து எப்படிதான் ரொம்ப சேட்டையா சார்? ஆமா ஆமா, கொஞ்சம் சேட்டைதான், தெரியாத சேட்டை. ரொம்ப தெரியாது. உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு சார், இந்த செட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. சரி, உங்க அப்பா அப்பா பத்தி சொல்லு. டாடி டாடி பண்ற சேட்டை எல்லாம் சொல்லு. இப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே தான் இருப்பாரு, உங்களை திட்டிக்கிட்டே இருப்பாரு. திட்டுற ஒரு டாடிக்காக ஒரு பாட்டு டெடிக்கேஷனா கொடுத்த இந்த தியாகிக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க ப்ளீஸ். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். என்னத்துக்குலாம் திட்டுவார் அப்படி? நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களை திட்டுறதுக்கு? இங்க நடக்கிற மாதிரி தான் பண்ணுவேன். இப்போ இங்கே இங்கே நடக்கிறது நான் உண்மையை சொல்லட்டுமா? எல்லாரையும் போட்டு அடிக்கிற, எல்லாரையும் திட்டுற, அதனால அவங்க திட்டுறாங்க. இப்போ டேடியும் பாவம் அப்படிதான் அடிச்சு அடிச்சு பாரு எப்படி நிற்கிறாரு. இப்போ டேடி கிட்ட வந்து நீ உன்னோட மார்க்ஸ் வந்துருச்சு, மேத்ஸ்ல வந்து நீ 35/100 வாங்கியிருக்க. டேடி கிட்ட சொல்லு. மார்க்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கிரேட். சரி கிரேடு சொல்லு. எஃப் வாங்கியிருக்கேன்னு
சரி ஈ வாங்கியிருக்க. சரி ஏ வாங்கியிருக்க சொல்லுடி. ஏ வாங்கியிருக்க மார்க் தெரியுமா? ஏ பிளஸ் வாங்கலையா? ஓ இது அந்த மாதிரி டாடியா? அப்போ உங்களை அடிக்கிறது தப்பு கிடையாது. ஓகே சஞ்சு, நம்ம ஜட்ஜஸ் கிட்ட ஸ்கோர்ஸ்க்கு போயிடலாமா? ஆ ரெடியா? ஸோ ஜட்ஜஸ் கண்ணுமணியே சஞ்சனா கலக்கி புட்ட போங்க, போங்க கூட போங்க. சொக்க வைக்கும் பாட்ட பாடி அசத்தி புட்ட நீ ஆட்டம் போடு வேட்ட போடு ஆட்டம் போடு வேட்ட போடு சந்தோஷமே சரிகமா பா இது கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு தெரிக்க பா.